Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Rimana Shantara Larakamana Diravoshi. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த தெய்வமே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த மாலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, உம்முடைய திரு பாதத்துலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம் தரும் நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்த, எங்கள் அன்பு இரட்சக நிரங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நிறங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் பாதத்துள்ளே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் தேவ பிரசன்னம் மட்டும் வெளிப்பட, ஆவியானுடைய ஆளுகை மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்பட்டு வரும்படியாய் உமை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை கத்திரையேற்ற நேரத்திலே கூட்டி சேரும். தூரத்திலும் அருகாமையிலும் இருந்து தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற எல்லா தேவஜனத்தையும் நீர் ஒன்று போல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கருத்திலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் பாப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த ஆமேன். மாலை பொழுதிலும் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் பாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்பால் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நான் அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் எழுந்தருளும் என்கிற பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி பரலோக தேவனை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர், உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீ, மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும்.
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழும்பருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழும்பருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ, ஆமென் துதிக்கிறோ, ஒன்றாக அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா ராஜா, கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழும்பருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழும்பருளும். அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகம் ஆண்டவரை துதிக்கிறதுனால பரலோகத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பூலோகத்தில் இரண்டு பேராகிலும் மூன்று பேராகிலும் ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை உயர்த்தினால் அங்கேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த மாலை பொழுதில் தேவனுடைய பிள்ளைகளை திருச்சபையிலும் அங்காங்கே இருந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எழுந்தருளி அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், என் நேசரை நான் போற்றியே. ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன், நேசரை நான் போற்றியே. வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சோதனை ஆலன் உள்ளம் சூழ்ந்திடும், வேதனை யான வேளை வந்திடும்,
சோதனையால் என் உள்ளம் சூழ்ந்திடும், வேதனை யான வேளை வந்திடும், என் மன பாரமெல்ல மாறிடும், தன் கிருபை என்றும் என்னை தாங்கிடும், என் மன பாரமெல்ல மாறிடும், தன் கிருபை என்றும் என்னை தாங்கிடும். வாழ்த்துவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சிநேகித எல்லாம் கையில் கீடினும் நேசரா இயேசுவோடிருப்பதா, ஸ்நேகிதரெல்லாம் கைவிட்டிடினும் நேசரா இயேசுவோடிருப்பதா, மண்ணிலன் வாழ்வை நான் விட்டேகியே மன்னவராம் இயேசுவோடு சேருவே, மண்ணிலன் வாழ்வை நான் விட்டேகியே நாம் இயேசுவோடு. ஆமென். வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், என்றும் என் வேண்டுதல் கேட்பாரே, கண்ணீரை துடைப்பாரே. ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே. உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஆமென். என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை. அப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்குகிற ஆண்டவர், இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே. வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, என்றும் என் வேண்டுதல் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே. வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஹல்லேலூயா. வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், ஆமென்.
வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் அல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவனை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோமே அல்லேலூயா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாடல் நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்துடுவேன் என் இயேசுவை துதித்துடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்கிற பாடல் கரங்களை தட்டிய உற்சாகமாய் பாடி தேவனை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்து பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நான் நேசிக்கும் தேவன் ஜீவிக்கிறா அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார் இருள்தானிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார் இருள்தானிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார் நான் பாடி அவர் பாதத்தில் அமேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார் பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார் மயங்கி விழும் வசிதனிலே மன்னாவை தந்திடுவார் நான் மயங்கி விழும் வசிதனிலே மன்னாவை தந்தி நான் பாடி அமேன் இயேசுவை அல்லேலூயா நான் பாடி அமேன் இயேசுவை அல்லேலூயா என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேடிட வந்திடுவார் தூற்றும் மாந்தர்
என் கால் தளரா ஊன்றுகோலாய் கத்திட வந்திடுவார். நான் பாடி காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நேச என்னோடு துணையால் ஜீவிக்க நான் இனி அமே. நேச என்னோடு துணையால் நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை. நான் பாடி ஹல்லேலூயா என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். 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 ஹல்லேலூயா. எல்லர் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த பரலோக தேவனுக்கு ஹல்லேலூயா சகல கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரங்களை மேலெடுத்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா. ஓ ரிபால கமன ரிபால வாஷம் தன ரிகதனா வைடமன ரிபல அரகத்துன ரிபல பௌடமனே அத்துன ரிகதனா ரபல வௌஷம் தன ரிபல அரகத்துனாரா ஒழிக்கமன திரபல வௌஷப ரகதுன ரிபல பௌடமனே ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக ராஜாவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியே ராஜாதி ராஜாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலோ ஆண்டவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் ராத்திரியாக இந்த ராத்திரி காணப்படுவதாக ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தின் ராத்திரியாக காணப்படுவதாக ஒரு அற்புத ராத்திரியாக காணப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி எந்த ஸ்தானத்தில் வருவேன்னு சொன்னீங்களே இந்த ராத்திரியில் ஆண்டவரே உமை உயர்த்துகிற இடத்துல உமை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் ஹல்லேலூயா. உடமான ரிபல பக்கமான திரபல வௌஷபரகதனா வைடமான ரிபலக துணரியாம் தர வௌஷபரகதுனே ரிக்கமன திரலர வௌஷியாரா வைடமன ரிபலக துரவௌஷம் தனாரகத்துனே ரிபலவௌடே. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். பரிசுத்தாவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்ம சரீரங்களில பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டளையிட போதுமான தேவனே இந்த ராத்திரி வேளையிலும் நாங்கள் இங்கே ஆராதிக்கும் பொழுது இந்த சத்த எல்லைகளுக்குள்ளே
இருந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, ஒரு மிராக்கிள் நைட்டாக ஆண்டவரே இந்த இரவு மாறட்டுமையா, ஒரு அற்புதத்தின் இரவாக இந்த இரவு மாறுவதாக. ஆண்டவரே வரித்தனத்தின் ஆவிகள், பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கப்படுகிற ராத்திரியாக இந்த ராத்திரி மாறுவதாக, தேவ வல்லமை மாத்திரம் வெளிப்படுவதாக. ஓ ரவனா ரகனே ஷெபோரிகால ராஜனாரா ஓ ராஷாதிரிமா ஓ ராக்கோமோனியா துரேலியே ரீபேலா ரிகமௌஷதோனியா துரியாந்தனாரா. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்ர, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எமக்கு ஸ்தோத்ர, ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்ர, அற்புதமான தெய்வமே எமக்கு ஸ்தோத்ர, அதிசயமான தெய்வமே எமக்கு ஸ்தோத்ரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வல்லமையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே ஓ ரபாவா ரகமா ஷகரல ரதனா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அபிஷேகத்தின் வல்லமையினாலே நுகத்தை முறிக்கிற தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறமைக்காக நன்றி. அபிஷேகத்தின் வல்லமையினாலே நுகத்தடிகள் முறிகிறமைக்காக நன்றி. ஹாலேலூயா. நுகத்தடிகளை முறிக்கிற தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறமைக்காக நன்றி. ஜனம் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற ஜனம் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஜனம் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. இது ஒரு அற்புதத்தின் ராத்திரியாக மாறட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த ராத்திரி வேளையிலப்பா குழந்தை வாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹாலேலூயா. குழந்தை வாக்கியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த ராத்திரி வேளையில ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். உம்முடைய அற்புத கிரியை வெளிப்படுவதாக இந்த ராத்திரி வேளையில. ஹாலேலூயா ஹாலேலூயா. குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகள் குடிப்பழக்கத்தை விட்டு வெளியேற என் ஆண்டவருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே பெற்றோருடைய ஜபத்தை கேட்பீராக, பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர, குடிப்பழக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையை பெறக்கத்தில் கருமை செய்வீராக. அற்புத கரிய வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆச்சரியமான செயல் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அதிசயமான கிரியைகள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. என்னென்ன தேவைகளோடு அமைன் தேவைகள் மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிற பிள்ளைகள் இருப்பேன். பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கணும். இந்த ராத்திரி வேளையில என்ன தேவைகளோடு ஆண்டவர் பாதத்தில் வருகிறார்களோ அந்த தேவைகள் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றுகிற ஆண்டவர் இந்த ராத்திரியில் உம்முடைய கரத்தை வெளிப்பட செய்வீராக. அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஹாலேலூயா. எங்கெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த வீடுகளில் எல்லாம் அற்புதம் நடக்கட்டும், அந்த வீடுகளில் எல்லாம் அற்புதம் நடக்கட்டும். யாரெல்லாம் எங்கிருந்து கவனிச்சாலும் இந்த வார்த்தை இந்த சத்தியத்தை கவனிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஒரு பெரிய அற்புதங்களை பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கிறோம் கரங்களை உயர்த்தி. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான இந்த ராத்திரி வேளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை அவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ப்ரோக்ராமை ஆன்லைன் மூலமாக கவனிக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்மையான ஈவுகளை மாத்திரம் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சட்டநேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதனுடையதான 5 அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹலிலூயா, ஹலிலூயா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகையால் கட்டளையிட்டார். ஹலிலூயா. ஆகையால், ஆகையால் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே கட்டளையாக இதை சொல்லுகிறார். ஆகையால் கட்டளையிட்டார். அதனால் கட்டளையிட்டார். எதனால் கட்டளையிட்டார்? நான்காம் வசனம். அன்றியும் அவர் அவர்களோட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அப்படின்னு சொன்னா, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஸ்நானம் கொடுக்க போகிறார்? ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். இப்போ பரிசுத்தாவியானுடைய ஆவியின் ஸ்நானத்தை பெறுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹலிலூயா, ஹலிலூயா. கட்டளை யார் புறப்படுவிப்பாங்க? சாதாரணமான ஒரு மனுஷன் கட்டளையிட முடியுமா? ஆமென். கட்டளை புறப்படுவிக்கிறது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் கட்டளை புறப்படுவிக்க முடியும். ஒரு ராஜா இல்லை என்றால் ஒரு மந்திரி இல்லை என்றால் ஒரு அதிகாரி, அவர்கள்தான் கட்டளை இட முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ என்று கட்டளையிட்டார். அப்போ கட்டளையிட்டது யார்னா, ராஜாக்களுக்கு மேலானவர். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, அந்த பரலோகத்தின் தேவன், அவர் கட்டளையிட்டிருக்கிறார். என்னென்ன கட்டளையிட்டிருக்கிறாருன்னா, காத்திருந்து பரிசுத்தாவி என்கிற அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவி இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. சமீபத்தில் நாங்கள் ஒரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்க சென்றிருந்தோம். ஊழியக்காரர்கள் சிலர் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியர் சொல்கிறார், இவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே வந்தால் அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயம் அவருக்கு உண்டாகும். ஸோ அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புவதற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் நாம் மேற்கொள்வதற்கு பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நாம் எதையும் மேற்கொள்ள முடியும். மாம்ச சக்தியினாலே, மாம்ச சிந்தையினாலே, மாம்சத்தின் செயலினாலே நாம் சாதிக்க முடியாததை ஆவியினாலே சாதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆவியாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இசைந்து நமக்கு அவன் விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை துரத்தி நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு வழங்குன்னு நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொன்னா, நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை நிர்மூலமாக்கும்படியாய், நம்மை இல்லாமல் செய்யும்படியாய் பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி நம்மேல் கிரியை செய்து கொண்டிருக்கும். நம்மேல் கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் என்று சொல்வது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உதாரணத்திற்கு நீங்கள் கவனிக்கணும், இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி மேன்ஸ், ஏழ்கையை பாதுகாக்க செல்கிற அமேன் அதிகாரிகள், மிலிட்ரி மேன்ஸ், அவங்கள கவனிக்கணும். அந்த சோல்ஜர்ஸ் அவங்கள கவனிக்கணும். அவங்க வந்து சாதாரணமாக நம்ம என்ன இருக்கிறது போல நமக்கு சுட தெரியுமா? உங்களுக்கு சுட தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ சுட தெரியாத நம்ம துப்பாக்கியை பிடிச்சி இழுக்க சொன்னால் இழுப்போம். ஏன்னா அந்த கன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அது ரிவர்ஸில் வருமா, அது எவ்வளோ பவராக இருக்கும், அது எத்தனை குண்டு அது ஒரே நேரத்தில் வரும், அது எப்படி வரும், என்ன ஒன்று நமக்கு தெரியாது. அதை உபயோகிக்கிறவர்களுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, அப்போ அதை உபயோகிக்கிறவர்கள் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, எதிராளியின் பக்கம் போய் நின்று எதிராளி வராமல் இவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா எல்கையிலே போய் பார்டரில் நின்று, இந்தியாவின் பார்டரில் நிற்கிறாங்கன்னா சைனா பார்டர்லேருந்து ஒருத்தன் உள்ளே வந்துடக்கூடாது, பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒருத்தன் வந்துடக்கூடாது, ஸ்ரீலங்கா பார்டர்லேருந்து ஒருத்தன் வந்துடக்கூடாது. சொல்ல புரியுதான். இதே போல் இங்கே கடற்படை நிற்கிறது, அங்கே அமேன் தரைப்படை நிற்கிறது, விமானப்படை எல்லா படைகளும் உண்டு இல்லையா? அப்படி தானே, தரை வழி உண்டு, வான்வழி உண்டு, ஐ மீன் கடல் வழி உண்டு இல்லையா? அப்படி தானே. அப்போ ஒவ்வொரு படைகளிலும் நீங்கள் கவனிக்கணும், அவங்க அதை அதை அவர்கள் கற்றிருக்கிறார்கள், அதை அபியசித்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே அவர்கள் என்ன செய்ய முடிகிறது, அவர்கள் அந்த எதிராளியினிடத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியுது, ஜெயிக்க முடியுது, அவனை ஃபைட் பண்ண முடிகிறது, அவன்கிட்ட ஃபைட் பண்ணி இவங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எதிராளி தோற்று போனால் இவங்க என்ன என்ன செய்யலாம், இவங்க முன்னேறி போகலாம். அல்லேலூயா. முன்னேறி போகும் பொழுது இவர்களுடைய ஜெயக்கொடி முன்னால் போய்கொண்டே இருக்கும், இவங்க கொடி ஏற்றி ஏற்றி போயிட்டே இருக்கலாம், ஜெயிச்சு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதே போல் நீங்கள் கவனிக்கணும், ஆமே பரிசுத்தாவி என்கிறது அது நமக்குள்ளே ஆவியானவர் கொடுக்குற அந்த வல்லமை. ஆமே அல்லேலூயா. அதை நாம் அபியசித்து அதை நாம் பெற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் அதை புதுப்பிக்க 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 அவன் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சக்திகளையும் நாம் நிர்மூலமாக்கி கொண்டு, எல்லா அசுத்த ஆவியின் வல்லமைகளையும் நாம் நிர்மூலமாக்கி கொண்டு நாம் முன்னேறி ஜெய கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி ஜெயக்கொடி ஏற்றச் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், அவன் யோவான் தண்ணீர் ஸ்நானம் கொடுத்தார், இந்த பரிசுத்தாவி என்கிறவர் வருகிறார், அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களை ஆவியினாலே நிரப்ப போகிறார். அதற்காக அவன் கட்டளையாக சொன்னார், அந்த தலைவர், அந்த பரலோகத்தின் தகப்பன் அமேன் ஹல்லேலூயா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆண்டவர் அமேன், அன்றைக்கு அமேன் யுத்தத்திற்கு துணையாய் நின்று அமேன் ஹல்லேலூயா யுத்தம் செய்த ஆண்டவர் அமேன் நம்மை பார்த்து சொன்னார், அமேன் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனையோடு நீங்கள் யுத்தம் பொருதி, நீங்கள் யுத்தம் செய்து, நீங்கள் ஜெயித்து ஜெயாளியாய் வாழ முடியும். இதற்காகவே அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பிதாவாகிய தேவனும் சொன்னார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2 28 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள், யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கர் தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த ஆவியை நமக்கு எதற்கு கொடுக்க விரும்பினார் என்று சொன்னால், சாதாரணமாக அவர் கொடுக்க விரும்பவில்லை, நம்மை காத்திருக்க சொல்லி இருக்கிறார். ஆமென். குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு அவர் பரநீரி செல்வதற்கும் என்பதாக நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. சீஷர்கள் சொல்லுவோம், நானும் நீங்களும் சீஷர்களாயிருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நீங்க காத்திருக்கணும், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுவீங்க. இப்போ பிதாவாகிய தேவன் சொன்னார், பரிசுத்தாவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரும். பரிசுத்தாவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்குள்ளே சில கிரியைகள் நடக்கும், உங்களுக்குள்ளே சில வரங்கள் கிடைக்கும், உங்களுக்குள்ள சில கிஃப்ட்ஸ், சில 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 மிராக்கிள்ஸ் நடக்கும். அதே ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் சொன்னார், யோவேலை கொண்டு பார்க்கணும் என்ன நடக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், பரிசுத்தாவியை ஊற்றுவார். பரிசுத்தாவி இல்லை என்ன செய்வாங்க, ஸ்நானம் கொடுப்பாங்க. இங்க சொல்கிறார் ஊற்றுவார். ஊற்றும் பொழுது அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் குமாரர்களுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் நாவிலிருந்து புறப்பட்டு வரும் தேவனுடைய தீர்க்கமான தரிசன வார்த்தை, தேவன் உங்களை தீர்க்கமாய் நடத்த போகிற அந்த வார்த்தை, எப்படி உங்களை ஆண்டவர் நடத்துவார் என்கிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் இல்லாமல் சபை என்ன செய்கிறது, சீர்கட்டு போகிறது. அப்ப சபையை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். அப்ப அந்த ஆவி கிடைக்கும் பொழுது, பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் வல்லமை கிடைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? ஆமென், ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது நீங்கள் கவனிக்கணும், இன்றைக்கு ஆமென் ஆவியும் ஆவி அல்லாததையும் தேவஜனம் திரிச்சு ஆமென் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பெந்தேகோஸ்துக்குள்ள ஒரு பெந்தேகோஸ்த். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகோஸ்து ஆமென் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமென் பாலும் வெள்ளையாக தான் இருக்குது, சுண்ணாம்பு கலக்குன்னா அதுவும் வெள்ளையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. பாலையும் சுண்ணாம்பையும் ஆமென் என்ன பால் எது சுண்ணாம்பு எதுன்னு சரியாக திருச்சறியணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன ஆமென் என்கிறதை அறியக்கூடிய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொன்னா சுபாவ அன்பில்லாதவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே எழும்பி நின்று பாட்டும் பிரசங்கமும் ஆமீன் எதையெல்லாமோ காட்டிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை அடிக்கிறவன், தாயை அடிக்கிறவன் ஆமீன் எழும்பி நின்று பயங்கர பிரசங்கம், பயங்கர பாட்டு, பயங்கர அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமீன், ஹல்லேலூயா. ஒருத்தர் அம்மாவை கம்பு வச்சு காலில் அடித்தானோ, அவன் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண அனலாக பறக்கும், ராஜ்யம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஒருத்தன் தாயை கழுத்தில் பிடிச்சி தூக்குனானா, அவன் பாடுனா அக்குன்னு இறங்கும் சபையில். ஹல்லேலூயா. ஆமென், கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது நல்ல ஆவியது கெட்ட ஆவியது ஆமென் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி வரும்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் பிளஸ்ஸிங் வார்த்தை, ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைகள். ஆண்டவர் ஆமென் நல்லதையும் தீயதையும் உணர்த்துகிற அந்த வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா.
உங்களுக்கு பிளஸ்ஸிங் உண்டாக புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். ஆமே, ஹல்லேலூயா. சில நேரம் செய்கிறது தீயது என்பதை சொல்ல வரும் அந்த வார்த்தை, சில நேரம் நல்லது உங்களுக்கு இது நடக்க போகிறது என்று சொல்ல வரும். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான். ஆமே, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆமீன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அடுத்து என்ன செய்யும், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மூப்பர்கள்லாம் என்ன செய்வாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமீன், காண்கிற சொப்பனங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லையா? யானை விரட்டுறது, புலி விரட்டுறது, கழுது விரட்டுறது, ஆமீன், வித்தியாச வித்தியாசமான சொப்பனங்கள். ஆமீன். என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு படுத்து உறங்கும் பொழுது கண்ட அடிபொளி சொப்பனம் என்ன சொப்பனம், அந்த அந்த காட்டுக்குள்ளே சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே யானை இருக்குது, எல்லாம் இருக்குது. இது ஒன்றும் பக்கமே வரலை, கனவில் கூட வரலை. கனவுலேயும் அவனுக்கு வந்தது என்னென்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினார். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு எதுக்கு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டினாராம், என்ன சொப்பனம் தெரியுமா, நான் தூங்கி சாகிறதா காட்டினாராம். அப்போ அந்த நபர் என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர், அவங்க சொப்பனத்தை கண்டாங்க, நல்ல சொப்பனத்தையாக கண்டாங்க, அவள் இருதயத்துக்குள்ளேயும் அவள் மண்டைக்குள்ளேயும் கடந்தது தான் இது. நான் எப்படியாவது தூங்கி செத்தா நல்லதுன்னு அவள் நினச்சிட்டு இருந்தா, அதை அவள் கண்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, அமைந்த இந்த நாட்களில் நம்ம காண்கிற சொப்பனம் ஆண்டவர் நமக்கு காட்டுறதா இருக்கணும், ஆண்டவர் காட்டுறதா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொப்பனங்களை காட்டுவார். சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொப்பனங்களை, சில சொப்பனங்களை காட்டியிருக்கிறார். அந்த சொப்பனங்களை காட்டின சொப்பனத்தை திரும்ப எனக்கு அதை ஜபிக்கும் பொழுதும் ஞாபகப்படுத்துவார். அதை சொல்லி ஜபிக்கிறதற்காக சில நேரத்தில் சபையில் பிரசங்கம் பண்ணுற நேரத்திலையும் ஞாபகப்படுத்துவார். இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டதை ஞாபகப்படுத்தன்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். நல்லதையும் காட்டுவார், கெட்டதையும் காட்டுவார். ஆமென். கெட்டதை காட்டும் பொழுது நம்ம உஷாராகணும், நல்லதை காட்டும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், மூப்பர்கள் என்ன செய்வாங்களாம், சொப்பனத்தை காண்பார்கள். அடுத்து பாருங்கள், வாசிங்க, உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நம்ம வாலிபர்கள் கொட்டாவி விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாலிபர்கள் என்ன செய்வாங்க, என்னத்தை காண்பாவ, தரிசனம். தரிசனம் பார்க்குற வாலிபர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆவியை கொடுக்கிறது சும்மா ஒன்றும் அல்ல. ஆண்டவர் தம் சபையை நிலைநிறுத்தும்படியாக, தன் சபையை அமேன் உறுதிப்படுத்தும்படியாக, சபைக்கு அமேன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 போனாக நிற்கிறதுக்காகத்தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறார். ஸோ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும் பொழுது இந்த கிஃப்டோடு அந்த ஆவியை பெற்றுக்கொண்டால் அது நலமாயிருக்கும். தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அந்த ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள் இருந்தால் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக காத்திருங்கள். ஆண்டவரை நோக்கி செபிங்க, பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்புன்னு சொல்லுங்கள். சும்மா எதையாவது சொல்கிறதல்ல, ஐ மீன் பரிசுத்தாவியின் வல்லமையின் அந்த நிறைவு. இன்றைக்கி அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு பரிசுத்தாவி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பரிசுத்தாவிங்கிறது, ஐ மீன் பரிசுத்தாவிங்கிறது உங்களுக்கு ரட்சிப்பை அனுபவித்த உடனே உங்களுக்கு பரிசுத்தாவி. சிலருடைய வார்த்தை என்னென்னு சொன்னால்,
அவன் ரட்சிப்பு பெற்ற உடனே அபிஷேகங்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்நிய பாஷையின் அடையாளம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமென். உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது தான் அந்த அந்நிய பாஷையின் அடையாளம். அந்த அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களே. ஆனால் ஆமென், தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் உங்களை கண்டு பிரமிக்கும். தேசம் பிரமிக்கத்தக்க வண்ணமான அதிசயமான கிரியைகள் உங்கள் மூலமாய் நடக்கும். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி அந்த பரிசுத்த ஆவிக்காக, ஆவியானவரே இந்த ராத்திரி வேளையில் எங்களை நிரப்பும் ஐயா. யாரெல்லாம் சொல்லுவீங்க ஆமென்? இந்த சத்தத்தை கவனிக்கிறதே உன்னுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆமென் நீங்கள் விரும்புகிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிப்பீர்களே. ஆனால் எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆவியானவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களா? ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவன் கர்த்தருடையவன் அல்ல என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடையவனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு உனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட ஓ அபிஷேகம் உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம்
மாம்சமான யாவேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியே ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியே ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காலக்கீட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆளு கொண்டு உமக்காலும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காலக்கீடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காலக்கீட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காலக்கீட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காலக்கீட. எல்லார் கரங்களை தட்டி ஹாலேலூயா, அந்த பரலோக தேவனுக்கு எல்லார் வாய்களை திறந்து ஹாலேலூயா. சர்வ வல்லமுள்ள தெய்வமே, நீ நல்லவ 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 கிருபையுள்ள தேவனே, மக்கு ஸ்தோத்திர. ஆம்பிரியமான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளை எதற்காக கட்டளையிட்டார்? நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம் மேல் தீர்க்க தரிசனத்தின் ஆவிகள் ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஊற்றின அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீ பாக்கியசாலி. பெறலன்னா பெற்றுக்கோ, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த தெய்வமே, நீ தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றியப்பா. இந்த விடுதலையின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியிலும் இந்த ஆராதனை கூடாரத்துக்குள்ளே வந்து தேவனை ஆராதித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆவி ஆத்தும சரீரங்களிலே பிள்ளைகள் விடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்ல பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்வீராக. என்ன முகாந்திரங்களோடு பிள்ளைகள் உங்கள் பாதத்தில் கடந்து வந்தார்களோ எல்லாரும் அவண்ணமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து செல்ல பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, வருவதற்கு தடைபட்டிருக்கிற பிள்ளைகள் வருகிற நாட்களில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க கிருபை செய்வீராக. தேசத்தின் நாலாதிசையில் இந்த வார்த்தையை கவனிக்கிறவர்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட கத்திற்கு கிருபை செய்யும். ஆண்டவுடைய கருத்தலை முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இப்பொழுது பெறுகிறோம் பிரியாத தேவ ஆவியானுடைய வல்லமை. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். துதியும் கனமகிமை எல்லாம் உமக்கே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று வந்து சதா காலமும் கர்த்தருடைய வழங்கி மட்டும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இன்று வந்து சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஜெந்தன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இயேசுவே, வேகம் வரணுமே. சந்தோஷத்துடன்